நிலைத்த அறிவினை தருவதில் செயல் மூலம் பெறும் அனுபவம் முதன்மையானது. ஸோ நிலைத்த அறிவினை தருவது எது அப்படின்னா செயல் மூலமா பெறும் அனுபவம் தான். கண்டிப்பாக செயல் மூலமா பெறும் அனுபவம் நிலைத்த அறிவினை தரும். அடுத்தது உற்று நோக்கலை கொண்டு பெறும் அனுபவம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்று நோக்கலை கொண்டு பெறும் அனுபவம். கருத்து பொருள்களை உணர்தல் தெளிவான நிலைத்த அறிவை கொடுக்காது. கருத்து பொருட்களை உணர்தல் தெளிவான நிலைத்த அறிவை கொடுக்காது. அவர் அமைத்து காட்டிய அனுபவ கூம்பின் வடிவமைப்பின்படி மேலிருந்து கீழாகவே ஒருவர் ஒரு கருத்து சார்ந்த நிலைத்த அறிவை பெறுகிறார். ஸோ கருத்து சார்ந்த நிலைத்த அறிவை ஒருவர் எப்படி பெறுகிறார் அப்படின்னா மேலிருந்து கீழாக அவருடைய அவர் அமைச்ச அந்த கூம்பு வடிவ அமைப்பின்படி மேலிருந்து கீழாக. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் அப்படின்னா எட்கர் டேல். ஸோ ஒருவர் ஒரு கருத்து சார்ந்த நிலைத்த அறிவை பெறது வந்து மேலிருந்து கீழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முதல்ல வாய்மொழி, அப்புறம் கருத்து படங்கள் அதாவது விஷுவல் சார்ட்ஸு, அசையா படங்கள் ஸ்டில் பிக்சர்ஸ், வானொலி ஒளிப்பதிவு நாடாக் கருவி, ரேடியோ டேப் ரெக்கார்டர், சலனப்படங்கள், தொலைக்காட்சி, கண்காட்சி, பொருட்காட்சி, களப்பயணங்கள், செய்தி காட்டுதல், நாடக காட்சி, மாதிரி உருவங்கள், நேரடி அனுபவங்கள், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் கடைசியாக வர்றது அடியில் இருக்கிறது மேலிருந்து கீழே வரும்போது எட்கர் டேலின் அனுபவ கூம்பு. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேரடி அனுபவங்கள் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அடியில் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அப்போ நிறைய அறிவு கிடைக்கும் அதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ வாய்மொழியாக படிக்கிறது வந்து கொஞ்சமாக அறிவு கிடைக்கும், அப்படியே மேலேருந்து கீழே வர 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 பார்த்திங்கன்னா அறிவு நிறைய கிடைக்கும். அதுதான் இந்த கூம்பினுடைய அர்த்தம்.